அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபேஸ் யோகா, அதாவது முகத்துக்கான யோகா. அதில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். டார்க் சர்க்கிள்ஸ்னால் கண்ணு கீழே கருவளையம் இருக்கும், அது வந்து வந்திருக்கிறத வராமல் எப்படி தடுக்கணும், வந்துச்சுன்னா அது எப்படி போக்கணுங்கிறதுக்காக வந்து நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். இல்லை மெயினாக ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணங்கள் வந்து எதனால அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக வந்து போகாது. இந்த கண்கள் கீழே வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்காது, கொஞ்சம் தடப்பட்டிருக்கும். அதனால வந்து உங்களுக்கு கருப்பாக தெரியுது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, தூக்கமின்மை வந்து இருக்காது சரியான. கரெக்டாக வந்து ஒரு 8 மணி நேரமாக கண்டிப்பாக தூங்கணும், அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸாக நான் கண்டிப்பாக நம்ம தூங்கணும். அந்த மாதிரி நம்ம தூக்கம் இல்லைன்னா வந்து கண்கள் கீழே கருவளையம் வந்துடும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு நல்லா தூங்கி எழுந்துட்டாங்கன்னா தானாகவே வந்து அவங்களுக்கு அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து போயிடும். அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அயன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க. ஆனால் ஆண்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நிறைய வந்து லேப்டாப் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, மொபைல் பார்க்குறதா இருந்தாலும் சரி, இப்போ சரியாக தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஐடி பீப்பிள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் கண்ணுக்கீழே வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து காரணங்கள்லாம் இருக்குது. ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்காக எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, எந்த ரெண்டு விரல்களை வச்சுக்கலாம், ரெண்டு விரலில் வச்சு இந்த வி ஷேப்பை வந்து சொல்கிறோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வி ஷேப்னு வரும். அதை வந்து அப்படிங்க வந்து நம்ம வச்சு அழுத்த போகிறோம், கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுக்க போகிறோம். கண்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இந்த இடத்துல இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக வந்து சீராக வந்து போகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம். இப்போ அந்த வி ஷேப் வச்சுட்டு அப்படியே வந்து ரெண்டு வந்து நடுவிரலும் வந்து ஐப்ரோ ஆரம்பிக்கிற இடத்துலையும் இந்த ரெண்டு நாள் காட்டி வரலாம், ஐப்ரோ முடிகிற இடத்துலையும் வச்சுக்கணும். வச்சுட்டு கண்கள் நல்லா விரித்து பார்க்கணும். விரித்து பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அப்படியே இதுலேயே இருக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இரண்டாவது முறை. மூன்றாவது முறை. உங்களோட அந்த முழு விரல் கூட இங்கே கூட வந்து இந்த இடத்துல கூட நீங்க வச்சு இப்படி அழுத்தலாம், தப்பு இல்லை. தளர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயிற்சி இரண்டு. அதில் வந்து நம்ம கொஞ்சம் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த ஒரு விரல் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆள் கட்டி விரல், அதோட நுனியை வந்து எடுக்கணும். இப்போ நிறைய இதில் வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்துருப்போம். இப்போ வந்து நம்ம அந்த நுனியை வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க, ஒரு 10 வினாடிகள் வந்து கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படியே வந்து கொஞ்சம் கீழே இப்படி வந்து ஐப்ரோவோட சென்டரில் இந்த இடத்துல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம். ரொம்ப அழுத்தம் கூடாது, ரொம்ப வந்து கம்மியாகவும் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, நல்லா நியூட்ரலாக வந்து நம்ம வச்சு வைக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படியே வந்து இந்த ஐப்ரோ இறங்குற இடத்துல வந்து நீங்கள் வைக்க போகிறோம், அழுத்த போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ அப்படியே வந்து கீழே இறங்கி இந்த இடத்துல வந்து இப்போ இந்த வந்து இங்கே எலும்பு மாதிரி இங்கே இந்த இடத்துல போகும், அந்த இடத்துல வந்து இப்படி இங்கே வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ அப்படியே மாதிரி இந்த கண்கள் ஆரம்பிக்கிற இடம், அதாவது நோஸ் வந்து மூக்கு வந்து ஆரம்பிக்கிற இடம், இந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம். இந்த 5 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல 1, இங்கே 2, இங்கே 3, இந்த இடத்துல 4, இங்கே வந்து 5 இடத்துலையும் வந்து நம்ம அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம கண்களுக்கும் சரி நல்லதாக இருக்கும், அந்த கருவளையங்களும் வந்து போயிடும். இப்போ அடுத்தது பயிற்சி 3, அதாவது அந்தமாரி இந்த ரெண்டு விரலும் சேர்த்து வச்சு எடுத்துட்டு இந்த கண்கள் கீழே கண்கள் கிட்டேயே வந்து ரொம்ப போகக்கூடாது. அதேமாதிரி நெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும்.
இதில் வந்து கண்ணு கீழே எந்த இடத்துல இல்லை, இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே நல்லா இப்படி இழுக்க போகிறோம். இதெல்லாம் சின்ன பசங்களாம் நம்மளால பயமுறுத்துக்கிட்டாலும் சரி எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இதை வச்சு கீழே நல்லா இப்படி இழுத்துட்டு கண்களை வந்து நல்லா இப்படி மேலே பார்க்க போகிறோம் சில வினாடிகள். 1, 2 நல்லா விரிச்சிட்டு மேலே பார்க்கணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இரண்டாவது முறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூன்றாவது முறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கண்ணு கீழே வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனாலும் சரி, இல்லை மிடில் ஏஜ் பீப்புள் சரி, இந்த இடத்துல வந்து ஐ பேக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் சதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ எப்படி இங்கே நம்ம டபுள் சின் சொல்கிறோமோ அதை மாதிரி இங்கே ஐ பேக் வந்து இங்கே வந்து ஒன்று இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து அதை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து நல்லாவே சரியாயிடும். கருவளையங்களும் சரியாயிடும், ஐ பேக்கும் வந்து நம்ம நல்லா சரியாயிடும். ஆனால் அது கொஞ்சம் நீங்கள் ரெகுலரைஸாக பண்ணிட்டு வரணும். ஒரு டைம் செஞ்சு நமக்கு ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு 3 முறையும் செஞ்சுக்கணும். மூச்சு பயிற்சியும் செய்யணும். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு 2 முறையாவது கண்டிப்பாக வந்து இதை செஞ்சுக்கணும். இந்த பயிற்சிக்கெல்லாம் வந்து முடிச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.